ஐயாவோட பேருங்கய்யா? சுரேஷ்ங்க. ஆ சொல்லுங்க ஐயா, பத்தி சொல்லுங்க. ஐயா எங்க இருக்கீங்க, என்ன செய்ய? நான் சென்னையில இருக்கேன் ஐயா, சென்னையில இருக்கேன் ஐயா, பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஐயா. பாத்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி எனக்கு தெரியும் ஐயா, ஐயா வந்து பார்த்துட்டு இருக்கேன் ஐயா. ஐயா பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு கை பிரச்சனையாக இருந்தது ஐயா. ஐயா அடித்த ஒன்று எனக்கு எல்லாம் சரியாயிடுச்சு, எல்லா பிரச்சனையும். குருநாதர் ஆசீர்வாதம் அனுகிரகம் இருக்கு ஐயா. அதான் ஐயா, கை வந்து ப்ராப்ளமாக இருந்தது ஐயா, கை வந்து தூக்க முடியாது, வலி. கொஞ்ச நேரம் தூக்கினாலும் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருந்தது. ஐயா கிட்டே வரும்போது டீ வாங்கி கொடுத்தேன் ஐயா, அந்த டம்ளரில் அடித்தார், அதனால் சரியாயிடுச்சு ஐயா. இப்போ அந்த கை நல்லா வேலை செய்யுது ஐயா, எல்லாமே குரு அருள் தான் ஐயா. குருவே சரணம், திருவடியே சரணம் ஐயா. கல்வியாளர் ரொம்ப துன்பப்பட்டிருக்காங்க, ஆனால் ஐயா வந்து தரிசனம் பண்ண பிறகு ஒரு அந்த டீ கடையிட்ட அந்த வெள்ளவன் திண்டுக்கல் மோட்டர் அந்த வெள்ளவனார் கோவில்கிட்ட ஐயா இருக்கும்போது ஐயா வந்து டீ வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த டீ வாங்கி கொடுத்த பிறகு ஐயா ஐயாட்ட அந்த தரிசனம் ஐயா மூலிமா கிடச்சி இன்னைக்கு நோய் அந்த ஒரு கையை அந்த வழியில் துன்பப்பட்டிருந்தது. இப்போ ஐயா இன்னைக்கு நல்லா இருக்காருங்க, ஐயாவோட அருளால் நல்லா இருக்காருங்க. சொல்லுங்கள், என்ன சொல்லுங்கள் ஐயா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயா கிட்ட தண்ணி வாங்கி கொடுத்தேன் ஐயா. ஐயா பார்த்தீங்கன்னா தண்ணி தலையில் ஊற்றுக்கு அந்த தரிசனம் கொடுத்தாருங்க ஐயா, தீர்க்க தரிசனம். அது ஃபஸ்ட் டைம் எனக்கு மகானவருடைய ஆசீர்வாதம். அதான் தண்ணி பார்த்தீங்கன்னா வாட்டர் கேன் தண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன் ஐயா. ஐயாவுக்கு டீ வடை பொடி எல்லாம் எல்லாத்தையும் வாங்கிட்டப்ப தண்ணி மட்டும் பார்த்தீங்கன்னா தண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு தலையில் ஊற்றிட்டு அப்படியே பார்த்தாப்புல அந்த தரிசனம் பார்த்தீங்கன்னாக்கா மிக பிரம்மாண்டமாக இருந்தது. அது நீங்கள் வாங்கிட்டு போன அந்த தண்ணி தண்ணி வந்து ஐயா எடுத்து குடிச்சிட்டு மீது தலையில் ஊற்றிக்கிட்டாப்புல அப்போ வந்து அந்த பாறை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடி அந்த டிஃப்ரெண்ட்டில் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பார்வை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஐயாவுடைய பார்வை. அது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 வருஷம் மேலே இருக்கும் ஐயா.